மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ளதால் திறக்கப்படும் நீரின் அளவு 50,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட நீரின் அளவு 180,000 கன அடியிலிருந்து 100,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 70,000 கன அடியாக குறைந்துள்ளது. இதனால் நீர் திறப்பும் 50,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரு வாரத்திற்கு பிறகு 120 அடிக்கு கீழே சென்று 119.25 அடியாக உள்ளது. அணையில் 92.280 TMC நீர் உள்ளது. மேட்டூர் அணையில் நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரியில் படிப்படியாக வெள்ளம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு ஒரு மாதமாகியும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து கடந்த மாதம் 19ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக 22ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. ஒரு மாதமாகியும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று கூறப்படுகிறது. இதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உள்ள முள்ளியாறு பாசன பகுதி மற்றும் அரிச்சந்திரா நதியில் இருந்து கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆதனூர் போன்ற பகுதிகளில் ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடிமராமத்து பணிகளை சரியாக செய்யாததே இதற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாதம் 22ஆம் தேதி கல்லணையில் டெல்டா பகுதி விவசாயிகளுக்காக பாசனத்திற்காக தண்ணி திறந்துட்டுருக்காங்க. நம்ம நிற்கிற பகுதி வந்து வெண்ணாரோட கடமிட பகுதி, முள்ளியாறு, மானங்கொண்ட ஆறு. இன்னைக்கு பாருங்க, தண்ணி திறந்து விட்டு ஒரு மாதம் ஆகுது. இந்த வறண்டு போய் இந்த பாருங்க, எல்லாம் பொறுக்கு வெடிச்சு போயிருக்கு. இங்கே இந்த பகுதி தண்ணி வரல. தண்ணி வராதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடி மராமத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வேலைகள் எல்லாம் கால தாமதமாக துவங்கி ஒரு ஆம வேகத்தில் நடைபெறுது. எந்த பணி மராமத்து பணியும் நடக்கல. காவிரி நீர் கடலில் கலப்பதை தடுப்பதற்காக ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் தலைமையில் குழுவை அமைத்து நீர் மேலாண்மை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். மீன்களை சுகாதாரமான முறையில் கையாள்வது குறித்த கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக ஜப்பான் செல்லும் முன்னர் சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வரும் அரசு மீது அரசியல் ஆதாயத்திற்காக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டுவதாக ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இப்போ நாங்கள் நீர் மேலாண்மை பண்ணிட்டு குழு அமைச்சிருக்கோம், ஸ்டடி பண்ணியிருக்கோம், அணை கட்டியிருக்கிறோம். எந்த ஒரு நீரை வந்து முழுமையளவுக்கு கடலுக்கு போய் சேரக்கூடாது சேமிக்கின்ற அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வந்து செயலாற்றி வருகின்றது. ஆனால் அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 385 TMC 2000லையும் 2008 114 TMC போயிடுச்சு அன்றைக்கு. அப்படி இப்படி எல்லாத்துலேயும் வந்து அரசியல் கலந்து ஆதாயம் தேடி மீண்டும் முயற்சி அடைந்து தோல்வி அடைவதுதான் வந்து ஸ்டாலினுடைய ஒரே பணியாக இருக்கிறது. கால்வாய்களை பொறுத்து கடைமடை வழியாக விளைநிலங்களுக்கு நீர் செல்ல அதிகபட்சம் 75 நாட்கள் வரை ஆகும் என பொதுப்பணித்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு திறக்கப்படும் நீர் 3 நாட்களில் கல்லணைக்கு வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து நாமக்கல், கரூர், திருச்சி மாவட்டங்களில் உள்ள 19 வாய்க்கால்கள் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு பாசனத்திற்கு வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால் சரளை கற்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் கடைமடை பகுதிக்கு சென்றடைய 75 நாட்கள் பிடிப்பதாக நீர்வள ஆதாரத்துறை தெரிவித்துள்ளது. உய்யக்கொண்டான் வாய்க்கால் மற்றும் வடக்கு கரை வாய்க்கால்கள் வழியாக கடைமடைக்கு சென்று சேர 60 நாட்களும் பிடிப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உய்யக்கொண்டான் வாய்க்கால், கல்லணை வாய்க்கால், வடவார் நீட்டிப்பு வாய்க்கால் ஆகியவை வடிவமைக்கப்பட்ட வாய்க்கால்களாக இருப்பதால் பாசனத்திற்கு தண்ணீர் சென்று சேர அதிக நாட்களாவதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. எனினும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் விரைவாக சென்றடைவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் வெள்ளம் வடிந்து வரும் நிலையில் முகாம்களில் தங்கியுள்ளவர்களின் எண்ணிக்கை 10 லட்சமாக உயர்ந்துள்ளது. கேரளாவில் தொடரும் கனமழையால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நேற்று மட்டும் 6 பேர் உயிரிழந்தனர். கடந்த 8ஆம் தேதி முதல் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 223 உயர்ந்துள்ளது. இந்த மழை வெள்ளத்தை அதிதீவிர இயற்கை பேரிடராகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே மழை குறைந்துள்ளதால் கொச்சி கடற்படை விமான தளத்தில் பயணிகள் விமான சேவை நேற்று தொடங்கியது. இதேபோல சாலை ரயில் போக்குவரத்தும் சீர் செய்யப்பட்டு தொலைத்தொடர்பு மின் விநியோகம் மற்றும் குடிநீர் விநியோகத்திற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெள்ளம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் டுவிட்டரில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும்
குறைவானதாக இருந்தாலும் கூட அனைவரும் நிவாரணப் பணிக்கு நிதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹைதராபாத்திலிருந்து கேரளாவிற்கு நிவாரணப் பொருட்களுடன் இன்று முதல் 3 நாட்களுக்கு விமானம் இயக்கப்படும் என்று ட்ரூஜெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன், நடப்பு நிதியாண்டில் மாநில அரசின் செலவினம் 37,248 கோடி ரூபாயாக இருப்பதாகவும், மாநிலத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை சீர்செய்ய 5 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒதுக்கப்படும் நிதி தேவைப்படுவதாகவும் கூறினார். தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வெள்ளத்தில் சிக்கியுள்ள கடைசி நபரை மீட்கும் வரை மீட்புப் பணிகள் நடைபெறும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதியளித்தார். இந்நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கேரளாவில் மழை குறைந்து வருவதால் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெள்ள பாதிப்புகள் குறித்து ஹெலிகாப்டரில் பயணித்தபடி நமது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி எடுத்த பிரத்யேக காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 8ஆம் தேதி முதல் பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடாக மாறியுள்ளது கேரளா. 14 மாவட்டங்களுமே கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. மாநிலம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 750,000 பேர் 6,645 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டத்தில் மட்டும் 50,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு படகுகள் மற்றும் மோட்டார் படகுகள் மூலம் குடிநீர், உணவு போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதேபோல ஹெலிகாப்டர்கள் மூலமும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த காட்சிகளை ஹெலிகாப்டரில் பறந்தபடியே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. இதன்படி எர்ணாகுளம் மாவட்டத்தில் ஆலுவா, பரவூர், கொடுங்கல்லூர், எடப்பள்ளி மற்றும் ஆழப்புழா, பாலக்காடு மாவட்டங்களிலும் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஹெலிகாப்டர் தரையிறங்கக்கூடிய பகுதிகளில் கீழே இறங்கி நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் ஹெலிகாப்டரின் வருகைக்காக காத்திருந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுச் செல்கின்றன. கடந்த 8ஆம் தேதி முதல் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் படிப்படியாக மழை குறைந்து வருகிறது. இதனால் வெள்ளம் வடிய தொடங்கியதால் நிவாரணப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பால், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. திமுகவின் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் கட்சியின் தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி கடந்த 7ஆம் தேதி காலமானார். இதனைத் தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற அந்த கட்சியின் அவசர செயற்குழு கூட்டத்தில் கருணாநிதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அப்போது புதிய தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்று செயற்குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் காலை 9 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் தணிக்கை குழு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும், தலைவர் மற்றும் பொருளாளர் தேர்தல் நடைபெறும் என்றும் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கட்சியின் செயல் தலைவர் மற்றும் பொருளாளராக உள்ள மு க ஸ்டாலின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பொருளாளர் பதவிக்கு புதிய நபர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இதனால்
பொருளாளராக யார் தேர்வு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. காவிரி கோதாவரி நதிகள் இணைப்பு உள்ளிட்ட 5 நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் இருந்து நதிநீர் இணைப்பு தொடர்பாக 47 திட்டங்கள் வந்துள்ளதாக தெரிவித்தார். இதில் காவிரி கோதாவரி நதிகள் இணைப்பு உள்ளிட்ட 5 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சரியான சட்ட வழிமுறைகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் நிதின் கட்கரி வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு 5 கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்து கொண்டுள்ளது. வீட்டிற்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் உணவு குடிநீர் கிடைக்காமல் கிராம மக்கள் அவதிப்படுகின்றனர். அகர்நல்லூர் கிராமத்தில் பழைய கொள்ளிடம் ஆற்றின் கரை உடைந்து காட்டுக்கூடலூர், வையூர், கண்டியாமேடு, பழைய நல்லூர் ஆகிய 5 கிராமங்களில் வெள்ளநீர் புகுந்ததால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். வீடுகளுக்குள்ளும் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேறி 5 நாட்களாக சாலையில் தங்கி வருவதாகவும் இதுவரை எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 5 நாட்களாக உணவு குடிநீர் இல்லாமல் தவித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாம்பு பள்ளி பூரா எது வேணாலும் இந்த தண்ணியில ஏறுது. நாங்க எல்லாம் இந்த தண்ணியில கடந்துட்டு ரொம்ப தவையா தவிக்கிறோம். மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. நாங்கெல்லாம் ரொம்ப தவையோட நிக்கிறோம் சார். தண்ணி இருக்கிறதுனால எங்களால எதுவுமே வெளியில வர முடியல. அடுப்பு கூட இல்லைங்க சார். சமைச்சு சாப்பிடறது கூட எங்களுக்கு எந்த வழியுமே இல்ல. நாங்க எவ்வளவு நாளைக்கு பட்சி பட்டினோட இந்த புள்ளோட வச்சு நாங்க கடக்க முடியும். எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. யாருமே மணிய காசன் தரு விவோ யாருமே இந்த தெருவுக்கு வரவும் இல்ல. இந்த தண்ணிய பார்க்கவும் இல்ல. ஒரு 2000 ஏக்கர் பயிர் தண்ணிக்குள்ள கிடக்கு. நெல் விவசாயம் பண்ண நெல் எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த சரியான எங்களுக்கு இது கொடுக்கணும். நிவாரணம் கொடுக்கணும். நிவாரணம் கொடுத்தாகணும். இது இப்போ சாப்பாடு சரியாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகள்லாம் வந்து கண்டியாமேட்டு மதுவில் வந்து நின்று பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒருத்தரும் தீவிர முயற்சி பண்ணியிருந்தாக்கா ஆரம்பத்திலேயே அதை கட்டியிருந்திருக்கலாம். கொள்ளிடம் ஆற்றில் கரை சீரமைக்கப்பட்டு வருவதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பல்வேறு இடங்களில் கரையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அமைச்சர் ஓ எஸ் மணியன், வெள்ள கண்காணிப்பு மேற்பார்வையாளர் சுனில் பாலிவால், மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், உடைப்பை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறையினர் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார். அரை டன் கால் டன் போன்ற இடையுள்ள கருங்கல்கள் கொண்டு வந்து இந்த ஆற்றின் உடைப்பை தடுக்கிற வகையில் இதனுடைய பாதிப்பை உடனடியாக நிறுத்துகிற வகையில் இந்த பணி நடைபெற்றிருக்கிறது. இப்போதைக்கு 13 லாரிகளில் கருங்கல் கொண்டு வந்து கொட்டப்பட்டிருக்கிறது. இது மேலும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 லோடு கருங்கல் கொண்டு வந்து கொட்டப்படுகிற போதுதான் இந்த வேலை திருப்திகரமாக அமையும் என்கிற நிலை இருக்கிறது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினரான ஜாக் கமிட்டி சார்பில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் பக்ரீத் சிறப்பு தொழுகையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 5000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குருசாமி, நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இன்று நடைபெறும் வழிபாடு குறித்து சொல்லுங்க. மேலும் அங்கு எத்தனை பேர் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அங்குள்ள நிலவரம் குறித்து பதிவு செய்யலாம். மலர், இறை தூதரான இப்ராஹிம் நபி தனது மகனையே இறைவனுக்காக பலியிட முன்வந்த தியாக திருநாளை பக்ரீத் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த பண்டிகையினுடைய ஒரு பகுதியாக இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினரான ஜாக் கமிட்டியின் சார்பில் இன்றைய தினம் கோவை குனியமுத்தூர் பகுதியில் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் 1000-க்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். தற்போது நம்முடைய இந்த ஜாக் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகி கமாலுதீன் நம்முடைய இருக்கிறார். நம்ம அவரிடம் இது குறித்து பேசலாம். ஐயா வணக்கம். இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது? வழக்கமாக மற்ற அமைப்பினர் வந்து நாளை மறுதினம் நடத்துகிறாங்க, நாம இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்ன காரணம்? இன்றைய தினம் ஹஜ்ஜி பெருநாள் என்கிற தியாக திருநாள் இன்றைய துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள். நேற்று துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள். அந்த தினத்திலே ஹஜ்ஜினுடைய முக்கிய கடமையான
அரபா என்கின்ற மக்கள் உள்ள மைதானத்தில் உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒன்று சேர்ந்து அங்கே ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அதை மையமாக வைத்து தான் ஹஜ்ஜி பெருநாள். அதனால் அதை அடுத்த நாள் இன்று பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பது நம்முடைய ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய, தமிழ் மாநில அமைப்பினுடைய ஒரு முடிவு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோயமுத்தூரில் இந்த குனியமுத்தூர் பகுதியிலே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அதிகாலையிலே அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி, படைத்தவனை பெருமைப்படுத்தி, மனித சமுதாயத்துடைய நலனுக்காக வேண்டியும் சமூக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் எல்லோரும் ஈதை செய்து தன்னுடைய இதை அர்ப்பணித்து பிறருக்கும் அர்ப்பண உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்ற ஒரு பிரார்த்தனை தான் இன்று அதிகாலையிலே நடைபெற்றது. இந்த நாளில் தான் மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு அந்த தியாகத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தியாகத்தை செய்யும் உணவாக அவருடைய மகனையே கொடுப்பதற்கு முன் வந்தாரோ, அதே போன்று நாம் இன்றைக்கு ஐசியாவிட்டாலும் ஏழை எளியவர்களுக்கு ஆடு மாடுகளை அறுத்து தான தர்மங்கள் செய்கின்ற ஒரு செயலை இந்த தொழுகை முடித்து சென்ற பின்னால் எல்லோரும் செய்வார்கள். அந்த அடிப்படையில் எல்லோரும் சகோதரத்துவ உணர்வோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த தியாக திருநாள் நமக்கு எல்லோருக்கும் நினைவுகிறது. கமாலுதீன் மதனி, ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். மலர், அதாவது இன்றைய தினம் நடத்தக்கூடிய இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இந்த குர்பானியானது கொடுக்கப்படுகிறது. அந்த குர்பானியை மூன்று பகுதிகளாக பிரித்து ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்கும், தங்களுக்கு ஒரு பங்கும், மற்றும் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஒரு பங்கும் என அந்த அந்த இறைச்சியை மூன்று பங்குகளாக பிரித்து அனைவருக்கும் வழங்கி இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகையை வந்து உற்சாகமாக கொண்டாட இருக்கின்றனர். மேலும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி இந்த பக்ரீத் பண்டிகையை தற்போது கோவையில் இருக்கக்கூடிய ஜாக் கமிட்டியினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மலர், குருசாமி, நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இன்றைய இருந்து இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் கொடுத்தீங்க, தகவலுக்கு நன்றி குருசாமி. இருடியும் கலந்த கருச்சட்டியில் சமைத்து சாப்பிட்டால் புற்றுநோய் குணமாகும் என்று மோசடி செய்து பணம் பறித்த நபரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோசன் ரோடு பகுதியில் இருடிய மோசடியில் ஒரு கும்பல் ஈடுபடுவதாக காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது பெங்களூருவைச் சேர்ந்த சம்பத், டொமினிக், விக்ரம் ஆகிய மூன்று பேர் இருடிய மோசடியால் பாதிக்கப்பட்டது தெரியவந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொடைக்கானல் கவுஞ்சி என்ற பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்ற விவசாயி இவர்கள் மூன்று பேரையும் அணுகி தன்னிடம் இருடியம் கலந்த காசிப்பானை உள்ளதாகவும் அதை வாங்கி வீட்டில் வைத்தால் பணம் கொழிக்கும் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் அதில் சமைத்து சாப்பிட்டால் புற்றுநோய் குணமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த பானை வேண்டும் என்றால் 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். சம்பத் உள்ளிட்ட மூவரும் அவரிடம் 25,000 ரூபாய் முன்பணமாக கொடுத்துள்ளனர். மகேந்திரன் அவர்களிடம் கரிபடிந்த ஒரு பானை, இருடிய மோசடியில் ஈடுபடுவோர் வைத்துள்ள கவச உடை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பெட்டியை கொடுத்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அவர் திரும்பி வருவார் என காரில் காத்திருந்த போதுதான் தகவல் அறிந்து காவல்துறையினர் வந்துள்ளனர். தலைமறைவான மகேந்திரனை காவலர்கள் தேடி வருகின்றனர். கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பொள்ளாச்சி வால்பாறை சாலை பாதிக்கப்பட்டு போக்குவரத்து அங்கு துண்டிக்கப்பட்டது. தற்போது அந்த சாலையில் சிறிய ரக வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில் லாரிகளுக்கு பதிலாக சிறிய ரக வாகனத்திலேயே காய்கறிகள் கொண்டுவரப்படுகின்றன. இதனால் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. சமையல் எரிவாயு, ரேஷன் அரிசி உள்ளிட்டவற்றை எடுத்து சென்ற கனரக வாகனங்கள் ஆழியார் சோதனை சாவடியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் சுற்றுலா வாகனங்களில் அதிக கட்டணம் செலுத்தி பயணித்து வருகிறார்கள். சாலை சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நிலைமை சீரடைய இன்னும் 3 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாள் பஸ் வசதி இல்லாம, ஒரு போக்குவரத்துக்கு வழி இல்லாம எங்கேயும் போக முடியாம, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாம வழி இல்லாம திரும்பி இருக்கிறோம். காய்கறி கூட வாங்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. தக்காளி வந்து 200 ரூபாய் 200 ரூபாய்க்கு இருக்கலாங்க. அப்படிக்கு நாங்க எப்படிங்க இது பண்றதுங்க? நாங்கள் இன்னும் சமாளிக்க முடியல. இதை வந்து ஆட்டோக்காரங்க பைக்காரங்களுக்கு வந்து 2,000 கூட 3,000 கூடங்கிறான். ஒரு டிக்கெட்டுக்கு வந்து அப்போ வந்து பொள்ளாச்சிக்கு வால்பறைக்கு வந்து 65 ரூபா, இப்போ 500 ஏற்கிறானுங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள 47 கிராமங்களில் வசிக்கும் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். வீடுகள் இடிந்து விழுந்தும், சாலைகள் துண்டிக்கப்பட்டும், ஆற்றுப்பாலங்கள் சேதமாக்கியுள்ள நிலையில் அந்த மக்கள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு போன்ற அணைகளில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தாமிரபரணி, பறையாறு, கோதையாறு போன்ற ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மோதிரமலை, கோதையாறு, பச்சைமலை உட்பட 48 ஆதிவாசி பழங்குடியின கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. 15 வீடுகள் முற்றிலும் இடிந்து விழுந்தன. கடையால் பஞ்சாயத்தினுடைய கடையால் பஞ்சாயத்து பேச்சுப்பாறை பஞ்சாயத்து இணைக்கக்கூடிய மோதிரமலை தரைப்பாலம், இந்த பாலம் சொன்னால் கடந்த ஒரு காலமாக தண்ணியே அந்த பாலமே தெரியாத அளவுக்கு தண்ணி பாஞ்சிருந்தது. அந்த மக்களும் கிட்டத்தட்ட இதனால் 18 மேற்பட்ட மலை கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தது. அது மாதிரி அரசு ரப்பர் கழக குடியிருப்புகளை துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அது மாதிரி வீடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீடுகளுக்கு மேலே ஒரு சில வீடுகள் இடிஞ்சு போயிருக்கு. மற்ற வீடுகளெல்லாம் இடியக்கூடிய அந்த தருவாயில் இருக்கு. கொளஞ்சிமடம் என்ற ஆதிவாசி பழங்குடியின கிராமத்தின் அருகே உள்ள கும்பாற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் 10 மேலாக வீடுகளிலேயே மக்கள் முடங்கி கிடக்கின்றனர். பின்னர் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மரம் மூலம் தற்காலிக பாலம் அமைத்து அந்த ஊரில் உள்ள ஆதிவாசி பழங்குடியின மக்களை வெளியே சென்று வர வழிவகை செய்து கொடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ அரசு முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சேதமடைந்த வீடுகளை கட்டும் பணியை தாங்களாகவே துவங்கி உள்ளனர். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு அரசு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு மலைவாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா மண்சுவரான வீட்டில் தான் அவர் குடியிருக்கிறாரு. அந்த வீடு இடிஞ்சு போன பிறகும் அந்த அது சம்பந்தமான அதிகாரிகள் ஒன்றும் யாரும் போய் பார்க்காத நிலையில் அதே வீடை அந்த இடிஞ்ச மண் சுவரை கொண்டே அந்த மண்ணை வச்சு திருப்பி அந்த புதிய சுவரை ஒன்று கட்டிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அதுவும் அரசு கவனித்து உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் புதிய வீடும் கட்டி கொடுக்கணும். ஒரு சில பகுதிகளுக்கு வீட்டுடைய அந்த வீடு பொருட்களை கொண்டு போகக்கூடிய கட்டுமான பொருட்கள் மெயின்டெனன்ஸுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு போகக்கூடிய அந்த சிச்சுவேஷனை வனத்துறை செய்து கொடுக்கணும். இதே போன்று சில மலைவோர பகுதிகளில் வீசிய காற்றால் மின் கம்பங்கள் அறுந்து விழுந்து கிடப்பதால் மின்சாரம் இல்லாமல் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். பலர் சேதமடைந்து காணப்படும் வீடுகளில் அச்சத்துடன் வசித்து வருகின்றனர். வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்த மாவட்ட ஆட்சியரோ சிறப்பு அதிகாரிகளோ தங்களது பகுதிக்கு வரவில்லை என்றும் ஆதிவாசி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்க கிராமம் கொடுத்துற மலையில இங்க ரெண்டு நிறைய நாளாக இங்க இந்த மழை காரணமாக இப்ப வீடெல்லாம் இடிஞ்சு அப்படி கிடக்கு. இப்ப அந்த மண் வீட்டுலதான் நாங்க இப்போ இருக்கிறோம். அந்த வீடு இப்போ மழை காரணத்தினால இடிஞ்சு விழுந்துருச்சு. அதை நாங்க பின்னையும் பிறகும் அதை திருப்பி எடுத்து அதில் வச்சுதான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ எந்த அதிகாரி யாருமே வந்து பார்க்கல. வன விலங்குகளிடமிருந்து உயிருக்கு போராடியும் இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டும் வாழ்க்கை போராட்டம் நடத்தும் ஆதிவாசி பழங்குடியின மக்களின் பாதிப்புகளுக்கு அரசு செவி சாய்க்குமா? கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு. சிவகங்கையில் ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த புகாரில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். சிவகங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர் பேருந்து நிலையம் செல்ல முனியாண்டி கோவில் என்ற இடத்தில் ஷேர் ஆட்டோவில் ஏறியுள்ளார். அவரை காஞ்சிராங்கலை சேர்ந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் சிரஞ்சீவி பாண்டியன் வீரவலசை என்னும் இடத்தில் உள்ள கண்மாய் பகுதிக்கு கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு தனது நண்பர்களான வீரகுமார், தனசேகரன் ஆகியோருடன் சேர்ந்து அவரை அடித்து துன்புறுத்தி பலாத்காரம் செய்ததாகவும் செல்போனில் படம் பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவின் கிருஷ்ணா, கோதாவரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டு இருந்த பயிர்களும் நீரில் மூழ்கியுள்ளன. கேரளா கர்நாடகாவில் கொட்டி தீர்த்த கனமழை ஆந்திராவையும் விட்டு வைக்கவில்லை. கடந்த 2 கிருஷ்ணா, கோதாவரி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் 2 நதிகளில் மழை வெள்ளம் கரைப்புரண்டு ஓடுகிறது. இந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகள், குளங்கள் ஆகியவை நிரம்பி ஓடைகள், சிற்றோடைகள் ஆகியவையும் பெருக்கெடுத்து வருகின்றன. இதனால் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி மாவட்டங்களில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டு இருந்த பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இதனிடையே கோதாவரி நதியில் படகு கவிழ்ந்து ஒருவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆந்திர மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது.
விழுப்புரத்தில் தனது சேமிப்பு பணத்தை கேரள வெள்ளத்திற்கு வழங்கிய சிறுமிக்கு ஹீரோ நிறுவனம் புதிய சைக்கிளை பரிசாக வழங்கியுள்ளது. விழுப்புரம் கே கே சாலையைச் சேர்ந்த சிவசண்முகநாதன் லதா தம்பதியின் மகளான அனுப்பிரியா சைக்கிள் வாங்குவதற்காக 4 ஆண்டுகளாக உண்டியலில் பணம் சேமித்து வைத்துள்ளார். வரும் அக்டோபர் மாதம் தன்னுடைய பிறந்த நாளின் போது சைக்கிள் வாங்க திட்டமிட்டிருந்தார் அனுப்பிரியா. இந்நிலையில் கேரள வெள்ள பாதிப்புகளை செய்திகளில் பார்த்த அனுப்பிரியா தனது சேமிப்பு பணமான 8,246 ரூபாயை நிதி உதவியாக வழங்கினார். சிறுமிக்கு பல்வேறு தரப்பில் இருந்து பாராட்டு குவிந்த நிலையில் ஹீரோ நிறுவன தலைவர் பங்கச்சியம் முஞ்சால் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அனுப்பிரியாவுக்கு புதிய சைக்கிள் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒரு சைக்கிள் வேண்டாம், ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் போதுமென சிறுமியின் தந்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் விழுப்புரத்தில் உள்ள ஹீரோ நிறுவன கிளையில் சிறுமிக்கு புதிய சைக்கிள் வழங்கப்பட்டது. அதனை மகிழ்ச்சியுடன் ஓட்டிய அனுப்பிரியா சைக்கிள் வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துள்ளார். கேரளாவில் நிறைய மக்கள் வந்து தண்ணியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பாவமாக இருக்கு. அதனால நான் வந்து 4 வருஷமாக சேர்த்து வச்ச காசை அவங்களுக்கு கொடுக்குறேன். சைக்கிள் வாங்கணுன்ற ஆசையை வந்து ஹீரோ கம்பெனி அதை வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசையை தீர்த்து வச்சுனாங்க. ஹீரோ கம்பெனிக்கும் அவங்களுக்கும் நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.